ஆர்டிஎக்ஸ் 3070. ஆமாங்க, இந்த ரிவ்யூக்கு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த டைமில் எங்கள் டெஸ்ட் பெஞ்சில் இருந்த எல்லா கேம்ஸுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணாமல் இப்போ இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், என் பேர் வெங்கட். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4Etech தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட கேம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப டிமாண்டிங்கான கேம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. இருக்கிறதுலே மேக்ஸ் டவுட் செட்டிங்ஸில் 4K தான் அதை ரன் பண்ணுறோம். பட் கண்டிப்பாங்க இது ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு நம்பர் தான். ஆவரேஜ் 40 FPS கிட்ட கிடைக்குது. 0.1% க்ளோஸ் கிட்டத்தட்ட 30 இருக்குது. ஆனால் இது ரொம்பவே பிளேயபிள் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு 60 FPS கிட்ட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செட்டிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கேமுக்கு போவோம். இதுதான் மெட்ரோ எக்ஸிடஸ். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேம்ஸ்லேயே இது ரொம்ப சூப்பரான ஒரு கேம்னே சொல்லலாம். இப்போது இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, RTX ஆன் பண்ணி மேக்ஸ் டவுட் செட்டிங்ஸில் கூட 4K ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் 27 கிடச்சிது. ஸோ ஒரு ஆஃப்லைன் கேமாக பார்த்தோன்னா இது கண்டிப்பாக பிளேயபிள் தான். பட் 0.1% லோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்பப்போ சாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3070 கண்டிப்பாக கேம்ஸை 4K ரன் பண்ண முடியும். ஆனால் 4K 60 FPS ரன் பண்ணுற அளவுக்கு இதுக்கு பவர் இல்லை. ஆனால் இந்த விஷயம் ஒரு சில கேம்ஸில் நம்மளுக்கு மாறுது. அதாவது ஹரைசான் ஜீரோ டான் மாதிரி இருக்கிற கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எஃபிஎஸ்ஏ 75 FPS நம்மளுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் எஃபிஎஸ் 100 தாண்டி போகுது. அஃப்கோர்ஸ் இது ஒரு வெல் ஆப்டிமைஸ் போர்ட் கிடையாது. இதோட 0.1% லோஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும், 36 FPS. ஆனால் இங்கே ஓவரால் கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. இப்போது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இந்த 3070 க்ரைசிஸை கேனிட்டன் கிரைசிஸ் கிராஃபிக்ஸில் விளையாட முடியுமா? ஆமாங்க, இந்த கிரைசிஸ் ரீமாஸ்டர்டை 4K இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸான கேனிட்ரன் கிரைசிஸில் தான் நாங்கள் ரன் பண்ணோம். கண்டிப்பாக அது எதிர்பார்த்தது தான். 3070 இது ரொம்பவே ஒரு பெரிய புஷ். ஆவரேஜ் எஃபிஎஸ் இங்கே 26 கிடச்சிது. 0.1% லோ கிட்டத்தட்ட 11.6 FPS. ஸோ ஆமாம், 4K இது கண்டிப்பாக ஒரு ஹெவியான புஷ் தான் கிராஃபிக் கார்டு மேலே. ஸோ ஒரு 1440p இல்லை 1080p மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸில் விளையாண்டால் கூட கம்ஃபர்டபுளாக 60 FPS விளையாட முடியும். இது எல்லாமே இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்த்த, இனிமேல் பார்க்க போகிற கேம்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே 4K தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எதனால அப்படின்னா, இந்த 3070 கார்டோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது இன்னுமே புஷ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க தான். இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரிவ்யூக்கு நாங்கள் யூஸ் பண்ண 3070 என்விடியாவோட ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கிடையாது. இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற வெர்ஷன் கிகாபைட்டோட கேமிங் ஓசி. மற்ற 3070 மாதிரி இதுவும் 1400 MHz 8GB GDDR6 ரேமோட வருது. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஓசி கார்டு அப்படிங்கிறதுனால 90 MHz ஃபேக்ட்ரியிலேயே ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டர்ஸ் எடிஷனில் வர 1725 MHz பதிலாக இதோட பேஸ் ஃப்ரீக்வன்சி 1815 MHz. இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸையுமே ஸ்டாக் செட்டிங்ஸில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற கூலர் செம்மையான ட்ரிபிள் ஃபேன் கூலர். கண்டிப்பாக ஓவர் கிளாக்கிங் கூட இந்த கார்டில் நம்ம பண்ண முடியும் தான் நினைக்கிறோம். மற்ற 3000 சீரீஸ் கார்ட்ஸ் மாதிரியே இதுவும் ஒரு செம்மையான பெரிய ஹெவியான கார்டு தான். ஸோ அதனால் பேக் பிளேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், RGB கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே RGB தேவைப்படும். ஸோ கிகாபைட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கூலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெஃபரன்ஸ் டிசைன்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே 3 ஃபேன்ஸ் இருக்குது. 2 எண்டில் இருக்கிற ஃபேன்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுது. நடுவில் இருக்கிற ஃபேன் கிளாக் வைஸில் சுற்றுது. ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். நம்ம டெஸ்டிங்லேயும் அதான் இங்கே தெரிய வருது. ரொம்ப ஹெவியாக அதை புஷ் பண்ணும்போது கூட 75 டிகிரி மேக்ஸிமம் போச்சு. இது கொஞ்சம் அதிகம் தான், பட் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே லிமிட்ஸில் தான் இருக்குது. அப்புறம் பர்டிகுலராக இந்த 3070 கார்டுக்கு கிகாபைட் 4 வருஷம் வாரண்டி தராங்க. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே முன்னாடி தெரிஞ்சது, இந்த 3000 சீரீஸ் கார்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி பவர் கன்சியூம் பண்ணும். பட் இந்த கிகாபைட் கார்டு ஸ்டாண்டர்டான 8+6 pin பவர் கனெக்டரோட வருது. ஸோ கனெக்டர்ஸ் பற்றி பேசும்போது இந்த கார்டோட IO பற்றி பார்ப்போம். 2 டிஸ்பிளே போர்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆமாங்க, இது ஒரு டுவல் ஸ்லாட் கார்டு. ஆனால் இது வந்து 3090 அளவுக்கு பெருசு கிடையாது. எல்லா கேபினட்ஸ்லையும் சூப்பராகவே ஃபிட் ஆகும். எந்த ஒரு ஸ்பேஸ் இஷ்யூஸும் வராது. இப்போ நம்ம கேம் பிளே ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு
கூடவே ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஎக்ஸ், அதாவது ரே ட்ரேசிங் எனேபிள் கார்ட்ஸ். இங்கே இந்த 3070 5888 கூடா கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போன ஜென்ரேஷனில் இருந்த 2304 கூடா கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது 155% அதிகம். ஸோ ஒரு ரொம்ப பெரிய ஜென்ரேஷனல் ஜம்ப் தான் அதை சொல்லணும். ஒரு சில கேம்ஸில் இந்த ஆர்டிஎக்ஸ் 3090 போன வருஷம் என்விடியா ஃப்ளாக்ஷிப் கார்டான 2080 Ti விட ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 8GB வீராம் தான் இருக்குது. போன தடவை 11GB வீராம் இருந்தது 2080 Ti-ல. ஒரு சில கேம்ஸில் ஒரு சில சுச்சுவேஷனில் இது ஒரு பாட்டில் நெக்காக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நம்ம ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் பற்றி பேசும்போது இங்கே கொடுத்துருக்கிற ரே ட்ரேசிங் கேப்பபிலிட்டிஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஷேடோ ஆஃப் த டூம் ரைடர் கேம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தெரியுது. இங்கே அது மட்டும் இல்லைங்க, என்விடியாவோட DLSS அதாவது AI ஷார்ப்பனிங்கும் இது ஒரு ரியல் இம்பாக்டையே கிரியேட் பண்ணுது. நம்ம முன்னாடி பார்த்த ஒரு சில அப்ஸ்கேலர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த DLSS நிஜமாகவே சூப்பராக ஒர்க் பண்ணுது. இது எல்லாமே கூட இந்த 3070 என்விடியாவோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்கோடர் அதுக்கப்புறம் டிகோடர் கொடுத்துருக்காங்க. இந்த என்பங்க் ரொம்பவே பவர்ஃபுல். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, நம்ம கேம் விளையாண்டுட்டு அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு அதே சமயம் ஸ்ட்ரீமும் பண்ணினா கூட நம்ம கேம் பிளேயில் அந்த அளவுக்கு பெரிய எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தாது. ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் கூட கேம் விளையாடும் போது ஒரு விஷயம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா டெடிக்கேட்டடாக ஒரு கேப்சர் கார்டு வச்சு தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அந்த கிராஃபிக் கார்ட்ஸோட பவர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டதுனால கேம் விளையாடும் போது அதை கேப்சர் பண்ணுறதுக்கு அந்த கிராஃபிக் கார்ட்லேயே நம்ம பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு இம்பாக்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸில் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம இந்த ஃபோர்ட்நைட்டாக ஆர்டெக்ஸ் ஆன் பண்ணி விளையாண்டாலும் 60 FPS-க்கு மேலே புஷ் பண்ணுது. அப்புறம் ஏபிக்ஸ் லெஜெண்ட்லேயும் ஆவரேஜ் FPS 90 கிட்டே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஸ்போர்ட்ஸ் டைட்டிலில் 4K மேக்ஜோ செட்டிங்ஸில் இதை விளையாடலாம். ஆனால் காம்படிட்டிவ் ஷூட்டர்ஸில் இந்த மாதிரி யாராக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். இப்போது நம்ம இந்த 3070 கார்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டெஸ்ட் ரிக் பற்றி பார்ப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் இன்டலோட 10900K, அது கூட 128GB DDR4 RAM, 3200 MHz கிளாக் ஆகிருக்கு. இங்கே எல்லா கேம்ஸுமே 2TB GB RS Gen 4 PCIe SSD இருந்து தான் ரன் ஆச்சு. பேசிக்காக இது ஒரு சூப்பரான ரிக். இங்கே என்விடியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3070 பெர்ஃபார்மன்ஸ் போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் 2080 Ti-யோட பெர்ஃபார்மன்ஸை மேட்சோ இல்லை ஒரு சில இடத்துல அதை விட ஜாஸ்தியாகவோ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பர்சனலாக இந்த கேம்ஸ் எல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நாங்களும் அதே தான் ஃபீல் பண்ணோம். பட் சைட் பை சைட் டெஸ்ட் பண்ணால் தான் இது எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியும். பட் இப்போ நீங்கள் ஒரு புது கிராஃபிக் கார்டு வாங்கணும் இல்லை உங்களை ஆல்ரெடி இருக்கிற கிராஃபிக் கார்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆர்டிஎக்ஸ் 3070 இந்த பட்ஜெட்டில் ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு கார்டு. ஆனால் அதுக்குன்னு இப்போ உங்களை கையோட போய் வாங்குன்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, AMD-யோட பிக்னாவி ரிலீஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. இந்த பிக்னாவியில் வர RX 6800 என்விடியாவோட 3070 விட ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் AMD-யோட சார்ஜ் வச்சு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு கிராஃபிக் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி அதோட இந்தியன் ப்ரைசிங் என்ன, AMD அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த RTX 3070 அதாவது ஃபவுண்டர்ஸ் எடிஷன் இந்தியாவில் வெறும் 44,500 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறம் இந்த RTX 3070 வச்சு நீங்கள் வேறு என்னெல்லாம் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறோம். மேபி ஒரு 3-way கிராஃபிக் கார்டு கம்பேரிசன், அந்த பிக்னாவி லான்ச்சுக்கு அப்புறம் RX 6800, அதுக்கப்புறம் போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் RTX 2080 Ti கூட, அந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கேளுங்கள், கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் C4E டெக் தமிழில் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் நிறைய PC கண்டென்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்குறதையும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ வேறு என்னெல்லாம் PC கண்டென்ட் வேணுமோ அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு சில உங்களோட ஃபேவரட்டான கேம்ஸை மிஸ் பண்ணிட்டோம் இல்லை வேறு ஏதாவது பெஞ்ச் மார்க்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த தடவை நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துன்னா தம்ஸ் அப் கொடுங்க, கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.